டேய் பசங்களா, இது முருகேசன் வீடு தானே? ஆமா, எங்க அப்பா தான். ஆ, இருக்காரா? ஆ, இருக்காரு. அம்மா, என்னங்க வேணும்? முருகேசன் இருக்கானா? ஆமா, நீங்க யாரு? அவனால எனக்கு ஒரு காரியம் ஆகணும், அதை முடிச்சு கொடுத்தா எவ்வளவு பணம் வேணா தருவேன். அப்படிங்களா? வாங்க, உள்ள வாங்க, வாங்க வாங்க. யோ யோ, எழுந்திரியா. ஏண்டி எழுந்திரியா, தூக்கத்துல எழுப்புற? யோ, வீடு தேடி ஸ்ரீதேவி வந்திருக்கு, என்னையா உனக்கு தூக்கம்? எழுந்திரியா. என்னடி சொல்ற பாரியா, எழுந்திரியா. எப்படி இருக்க? உங்க கண்ணே படாத வரைக்கும் நல்லா தான் இருந்தேன், அதான் இப்ப பட்டனே. இனிமேல் எப்படி இருப்பேன்னு தெரியலையே. ஏடி, யாரு என்னன்னு விசாரிச்சு கூட்டு வரக்கூடாது. ஏங்க, அவர் பணம் தரேன்னு சொன்னாரு. போட்டா கை நடுத. போலீஸ்காரன் நான் ஏடி பயப்பட போறேன். 7 வருஷமா இவர் கண்ணில் படாம சுத்திட்டு இருந்தேன், அதான் நீ இப்ப காட்டி குத்துறியே. முருகேஷ், அவளை ஏண்டா திட்டுற? அவ உனக்கு நல்லதுதான் செஞ்சிருக்கா. நீ முதல்ல என்ன நம்பணும், நம்பினாதான் நான் சொல்றத நீ காது கொடுத்து கேட்க முடியும், புரியுதா? இதோ பாருமா, நான் போலீஸ்காரன் கிடையாது, நீ தேவையில்லாம பயப்படாத. முருகேசா, நீ ஏன் என்னை பார்த்து பயப்படுறன்றது எனக்கு தெரியும். பெரிய ஐயாவை கொன்ன கொலைக்காரன் நான் தான் நீ கோர்ட்ல பொய் சாட்சி சொன்னதுனால நான் உன்னை ஏதோ பண்ண வந்திருக்கேன்னு நீ பயப்படுற. நான் உன்னை ஏதாவது பண்ணணும்னு நினைச்சிருந்தா இத்தனை வருஷம் சும்மா இருந்திருக்க மாட்டேன். ஜெயில இருந்து ரிலீஸ் ஆன அந்த நிமிஷமே உன்னை தேடி இருப்பேன், கொன்னு இருப்பேன். தேவராஜ் கில்லர் இல்ல, அது சத்தியமூர்த்தியுடைய வேலை. அவன் தான் கிரிமினல் கில்லர். சத்தியமூர்த்தி திட்டம் போட்டான், என்ன ஐயா வீட்டுக்கு ஊன் மூலியமா போன் போட்டு வர வச்சான். நான் ஐயா வீட்டுக்கு நுழைஞ்ச நேரம் அவன் திட்டப்படி ஐயாவை கத்தியில குத்திட்டு ஓடிட்டான். ஐயாவை பார்க்க வந்தனா பதறி அந்த கத்திய உருவன, கொலை கொலைன்னு நீ கத்திக்கிட்டு ஓடன. போலீஸ் என்ன பிடிச்சிட்டாங்க, நான் தான் கொன்னேன்னு கோர்ட்ல நீ பொய் சாட்சி சொன்ன. சத்தியமூர்த்தியும் சாமர்த்தியமா வாதாடி எனக்கு தண்டனை வாங்கி கொடுத்துட்டான். நான் சொல்றதெல்லாம் உண்மையா இல்லையா? சொல்றான்ற உண்மைதாங்க. நீ அன்னைக்கு பொய் சாட்சி சொன்னதுக்காக இன்னி வரைக்கும் சத்தியமூர்த்தி உனக்கு மாசா மாசம் மணி ஆர்டர் அனுப்பிட்டு இருக்கான். அவன் உனக்கு எவ்வளவு தரான் பாவீங்களா? அல்ப காசுக்காகவா திட்டம் போட்டு ஐயாவை கொண்டீங்க? ஐயா என்ன எப்படி கவனிச்சுக்கிட்டாரோ அப்படித்தானே எல்லாரையும் கவனிச்சுக்கிட்டாரு. சொல்ல போனா நீ அவர் வீட்டு வேலைக்காரனா இருந்தோம், உன்ன ஒரு பிள்ளையா தான் அவர் நினைச்சாரு. கடைசியில சத்தியமூர்த்தி காட்டின காசு ஆசையினால தப்பான வழியில போயிட்டியடா. உண்ட வீட்டுக்கே துரோகம் பண்ணிட்டியே. தகப்பன் மாதிரி உன்னை வளர்த்தவர் உயிரை ரெண்டு பேருமா சேர்ந்து பறிச்சிட்டீங்களடா. ஐயாவை கொன்னதுனால நீ என்ன இன்னைக்கு ஓஹோன்னு வாழ்ந்துட்ட? சத்தியமூர்த்தி போடுற பிச்சை காசை எதிர்பார்த்து தானே ரெண்டு பேரும் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. உன் பிள்ளைங்களுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கறது கூட உங்ககிட்ட காசு இல்லை. இதோ பாடுறா, நான் ஏன் உன்னை பார்க்க வந்தேன்னு சொல்லிடுறேன். ஐயாவை கொலை பண்ண சத்தியமூர்த்திக்கு உன்னை கொல்றது பெரிய விஷயமே கிடையாது.
பேசிக்கா நீ ரொம்ப நல்லவன். சத்தியமூர்த்தி தான் உன்னை கரெக்ட் பண்ணிட்டான். நீ இந்த வாழ்க்கையை ரொம்ப நாள் வாழவும் முடியாது. அப்படியே வாழ்ந்தாலும் நாளைக்கு உன் பிள்ளைங்களை முருகேசன் பிள்ளைன்னு சொல்ல மாட்டாங்க, திருட்டு பய பிள்ளைங்கன்னு தான் சொல்லுவாங்க. திரும்பவும் நீ நல்லபடியாக வாழணும்னு ஆசைப்பட்ட என் பேச்சை கேளு. என் குணத்தை பற்றி உனக்கு தெரியும், சத்தியமூர்த்தி குணத்தை பற்றியும் உனக்கு தெரியும். உன்னை எப்பவுமே என் தம்பி மாதிரி தான் ட்ரீட் பண்ணியிருக்கிறேன், பழகியிருக்கிறேன். ஆனால் சத்தியமூர்த்தி உன்னை தலைமறைவாக வாழ்கிற ஒரு குற்றவாளியை ஆக்கிட்டான். நான் சொல்கிறபடி நீ கேட்டா ஒளிஞ்சி வாழ்கிற நீ தலை நிமிர்ந்து நிற்கலாம். குற்றத்தை ஒப்புக்கிட்டு மன்னிப்பு கேட்டு கோர்ட்டு கொடுக்குற தண்டனையை ஏற்றுக்கிட்டு அதுக்கு பிறகு நீ திரும்பவும் வாழலாம். அதுக்கு நான் சொல்றபடி நீ செய்யணும். நீ அப்ரூவரா மாறணும். நீ அப்ரூவரா மாற உனக்கு எத்தனை லட்சம் வேணும்? நீ அப்ரூவரா மாறி சத்தியமூர்த்திக்கு எதிரா நடந்ததை கோர்ட்ல சொன்னா போதும், நான் உனக்கு 10 லட்சம் ரூபாய் தரேன். 10 லட்சம் ரூபாய் கொடுத்து உனக்கு வாழ்ற வழியை காட்டுறேடா. இல்ல சத்தியமூர்த்தி கொடுக்கற காசே எனக்கு போதும், அவரை நான் காட்டி கொடுக்க மாட்டேன். நீ சொன்ன நீ ரொம்ப நாள் வாழ்ந்துட முடியாது. என்ன பாக்குற? நான் உன்னை வாழ விட மாட்டேன்னு பாக்குறியா? பைத்தியக்காரா, சத்தியமூர்த்தி உன்னை கொன்னுடுவான். முடிவு பண்ணிக்கோ, வாழ போறியா சாக போறியா? வாழணும்னு ஆசைப்பட்டா இந்த நம்பருக்கு போன் பண்ணு. எதிரான ஒரே சாட்சியா நான் மட்டும்தான். அந்த சாட்சி நான் இருக்க கூடாதுன்னு சத்தியமூர்த்தி நினைக்கிற அடுத்த நிமிஷம் என்ன கொண்டு வர? ஐயோ, என்னைய சொல்ற? ஆமா, தேவராஜைய சொல்ற மாதிரிய செஞ்சிடலான்னு தான் எனக்கும் தோணுது. ஏயா, இப்படி செஞ்சா என்ன? எப்படி? நீ அப்ரூவரா மாறினா 10 லட்சம் தான் கிடைக்கும். ஆமா, நான் போலீஸுக்கு போவேன்னு சத்தியமூர்த்தியை மிரட்டினா எவ்வளவு கிடைக்கும்? வரதாண்டி கிடைக்கும். ஏங்க, உத கிடைக்கிற மாதிரி ஏங்க பண்றீங்க? ஒரு 50 லட்சத்தை கொடுத்தீங்கன்னா நாங்க கண்ணுக்கு தெரியாம எங்கேயாவது போயிடும் ஆரம்பிச்சு மெல்ல மிரட்ட வேண்டியதான். அப்படியா சொல்ற? வந்துட்டு போனவர் சொல்றத பார்த்தா அந்த சத்தியமூர்த்தி குடுமி இப்ப உன் கையில இருக்கியா? எவ்வளவு கேட்டாலும் அவர் கொடுத்துதான் ஆவணையா? அவர் 10 லட்சம் கொடுத்தாலும் நீ ஜெயிலுக்கு போய் தான் ஆகணும். அவங்க உன்னை எப்ப விடுவாங்கன்னே தெரியாது. அதுக்கு நீ சத்தியமூர்த்திய மிரட்டி இன்னும் அதிகமா பணம் வாங்கினா நம்ம எங்கேயாவது போய் வீடு கட்டி செட்டில் ஆயிடலாம்ல. வணக்கம் சார். டேய், வா மேல வா. டேய், உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன்? ஏன்டா இப்ப வந்த? பணம் வேணும். அதான் கொடுத்தேனே. பத்தாது,
இன்னும் வேணாம். இன்னும் வேணும்னா எங்கிட்ட கிடையாது. என்ன சார் நீங்க எவ்வளோ பெரிய காரியம் பண்ணி கொடுத்துருக்குறேன், அதுக்கு காலம் பூரா நீங்கள் உதவி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். மாசம் மாதம் அப்படியே இழுத்துக்கிட்டே இருக்காதீங்க. மொத்தமாக கொடுத்தீங்கன்னா நானும் வாங்கிட்டு போயிடுவேன். ஓஹோ சார், மொத்தமானா வீடு அருண் செட்டார் அளவு கொடுங்க. என்னடா விளையாடுறியா? விளையாட சொல்றீங்களா? என்ன மிரட்டுறியா? இது வரைக்கும் செய்யலை. உன் பேச்சு சரியில்லையே. பணத்தை கொடுத்துட்டா பேசாம போய்கிட்டே இருக்க. எவ்வளவு? 50 லட்சம். 50 லட்சமா? நீங்க செஞ்ச கொலைய தேவராஜ் தான் செஞ்சாருன்னு நான் போய் சாட்சி சொன்னதுக்கு இன்னைக்கு நல்ல வரப்படி உங்க சொத்துல பாதியை நீங்க எழுதி வைக்கலாம். நான் பேராசைக்காரன் கிடையாது, ஏதோ ஓரளவுக்கு வசதியா வாழணும்னு ஆசைப்படுறேன். 100 கோடி ரூபாய் சொத்து உள்ளவருக்கு 50 லட்சம்ன்றது சும்மா. இவ்வளவு பெரிய தொகையை உடனே ரெடி பண்ண முடியாது, எனக்கு கொஞ்சம் டைம் கொடு. இதை நான் நம்ப மாட்டேன், இருந்தாலும் ஒரு 2 நாள் டைம் தரேன், பணத்தை ரெடி பண்ணுங்க. நீங்க பணம் தரலனா தேவராஜ் தரேங்கிறாரு, அங்க வாங்கிக்கிறேன். 2 நாள் வர. தேவராஜ் கொடுக்கிறேன் நானா? இந்தாங்க காஃபி எடுத்துக்கங்க. ஆதி எங்க? டேய் ஆதி, இங்க வாடா. மாமா சொல்லுங்க. மாமா காஃபி எடுத்துக்கடா. போடுங்க. ஏமா உடவே எல்லாம் இங்கேயே வச்சிருக்கிய? இதோ எடுத்துறேங்க. எல்லாத்தையும் எடுத்து போய் உள்ள வைமா. சீக்கிரம் குடுறா. இந்த பண்டில்ல 500 கல்யாண பத்திரிக்கை இருக்கு. இந்த பத்திரிக்கைய மதுரை சிவகங்கையில உள்ள நம்ம சொந்தக்காரங்களுக்குலாம் ஏன் சார்பா வச்சிரு? சரிங்க மாமா. என்ன சரியா? ஆதித்தன் பத்திரிக்கை வைப்பான், அதை நான் நேர்ல வச்சுதான் பத்திரிக்கை வாங்கிட்டு என் மகன் கல்யாணத்துக்கு வந்திருந்து வாழ்த்திட்டு போங்க நான் சொல்லிக்கிறேன். நீ பத்திரிக்கை வைக்கும் போது உங்ககிட்ட யாராவது வருத்தப்பட்டாங்கன்னா கல்யாணத்தை சீக்கிரம் வச்சுட்டாங்க, அதனால மாமாவோட வர முடியல, நீ எடுத்து சொல்லிரு. அப்படியே சொல்லிடுறேன் மாமா. டேய் இன்னைக்கு ராத்திரி வேளை தான் நீ ரிசர்வ் பண்ணிருக்க? ஆமா மாமா. சரி இந்த டைரி இருக்க அட்ரஸ் எல்லாம் பார்த்து பத்திரிக்கையில எழுதிடு. என்ன, நான் ராமநாடு பாலசேகருக்கு போனை போடுறேன். சரிங்க மாமா. ஹலோ பாலசேகர்னா? ஆமா அண்ணாச்சி, பாலசேகர் தான் பேசுறேன், சொல்லுங்க அண்ணாச்சி. என் மகன் சுந்தர பாண்டிக்கு வர்ற வெள்ளிக்கிழமை கருமாரியம்மன் கோயில கல்யாணம். சரிங்க. சாயங்காலம் அன்பாலயா ஹோட்டல்ல ரிசெப்ஷன். என்ன அண்ணாச்சி திடுதிப்புன்னு கல்யாணத்தை வச்சிருக்கீங்க? சுந்தர பாண்டிய எதனா காதல் கதல பண்ணிட்டானா? நாங்க குடும்பத்தோட பார்த்து பேசி முடிச்ச கல்யாணம் தான். இந்த முகூர்த்தத்தை விட்டு ஆடி பிறந்துருது. பொண்ணோட குடும்பம் ரொம்ப நல்ல குடும்பம். பொண்ணு ரொம்ப மகராசியா இருக்கா, ஒரே பொண்ணு, பிக்கல் புண்கள் இல்லாத குடும்பம். பொண்ணோட அப்பா தேவராஜுக்கு ஊருக்குள்ள நல்ல பேர் இருக்கு, நல்ல மனுஷன் வேற. சுந்தர பாண்டிக்கும் பொண்ணை ரொம்ப நல்லா பிடிச்சு போச்சு, அதான் சட்டு புட்டு கல்யாணத்தை முடிச்சிடலான் இருக்கான். சரிங்க அண்ணாச்சி, நம்ம வீட்டு கல்யாணம், நான் கண்டிப்பா வந்துடுறேன். உனக்கு நான் எதுக்கு போன் பண்ணா சொல்லுங்க அண்ணாச்சி. ஆதித்தவன் பேருக்கு 200 பத்திரிகை கொரியர் பண்ணுவான். சரி, நாளைக்கு உன் கைக்கு பத்திரிக்கை கிடைச்சிடும். நீங்களும் பெரிய தலைக்கட்டு. ஆமா, கொரியர் வர பத்திரிக்கைய ஏன் சார்பா? நம்ம ஜாதி சனங்களுக்கு நீ வச்சிரு. சரிங்க அண்ணாச்சி. உங்ககிட்ட நான் சொன்ன விவரத்தை அப்படியே நீ சொல்லிடு. சரிங்க அண்ணாச்சி, நானே நேர்ல போய் எல்லார்ட்டையும் சொல்லி பத்திரிக்கை வச்சிடுறேன். சந்தோஷம் தானே? சந்தோஷம். சரிங்க அண்ணாச்சி, வச்சிருவா? சரிங்க, நல்லது நல்லது. என்ன மாமா, என்ன சொன்ன பாலசேகரன் எல்லாத்துக்கும் பத்திரிக்கை வச்சிருன்னு சொல்லிட்டானா? அவன் பிஸியான ஆளாச்சே மாமா. எல்லாத்தையும் அவன் பாத்துக்கிறேன்ட்டான். அவன் வெரைட்டி வெரைட்டியாவது எல்லாத்துக்கும் பத்திரிக்கை வச்சிருவான் மாமா. விருதுநகர்ல ஜெயச்சந்திரன், பாலபாண்டி, சரவண ஃபேமிலி,
எல்லாரும் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு நான் நேர்ல போய் பத்திரிக்கை வைக்கணும். நீ போய் வச்சா கூட சண்டியருங்க உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவானுங்க. மதுரைக்கு ஃப்ளைட் டிக்கெட் போடுங்க மாமா. அங்கிருந்து டிராவல் காரை புக் பண்ணி பத்திரிக்கை வச்சுட்டு அடுத்த ஃப்ளைட்லயே சென்னைக்கு வந்துருங்க. நல்ல யோசனை தான் சொன்னேன். சுந்தர பண்ணிட்டு சொன்ன அவன் டிக்கெட் போட்டுருவான். புடவெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கண்ணி. செலெக்ஷன் யாரு, நீங்களா? பொண்ணுக்கு புது புடவை எடுக்கணும்னு உங்க அண்ணன் கிட்ட சொன்னேன், எடுப்போன்னாரு. நானும் கூட வரேன்னு சொன்னான். யாரு? ஏமர் மகனா? அவனே தான். ஒன்னு ரெண்டு மூணு நாலு. நான் என்ன சுந்தரபாண்டி, நாலு புடவையே எடுக்க போறோம்னு கேட்டேன். அதுக்கு என்ன சொன்னா? புடவை கடைக்கு போனோமா, ஏண்டா வந்தோன்னு ஆயிடுச்சுன்னா. ஏன், என்னாச்சு? புடவைங்களை பிரிச்சு போட சொன்னான். பார்த்தான், வேண்டான்னுட்டான். சார் நீங்க போய் உட்காருங்க, லேடிஸ் செலக்ட் பண்ணுவாங்கன்னு கடைக்காரன் பேச, பதிலுக்கு இவனும் பேச, பெரிய கலாட்டாவா போச்சு. ஐயோ. அப்புறம் கடைக்காரர் உங்க அண்ணனுக்கு தெரிஞ்சவரு, அவரு வந்து சமரசம் பண்ணி வச்சாரு. ஒரு ரூமுக்கு சுந்தரபாண்டிய கூட்டிட்டு போனாரு. கம்ப்யூட்டரை ஓபன் பண்ணி கடையில இருக்கிற எல்லா வெரைட்டியும் இதுல இருக்கு, நீங்க செலக்ட் பண்ணுங்க, கடைப்பசங்க மத்த வியாபாரத்தை பாப்பாங்கன்னு பதமா சொன்னாரு. அப்படி அவன் செலக்ட் பண்ணி இருக்கிற புடவை தான் இதெல்லாம். வரப்போற பொண்டாட்டிக்கு இப்பவே இவ்வளவு கலாட்டா பண்றானே, பார்த்து புடிச்சு வைங்கண்ணி. புடிச்சு வைக்கிறதுக்கு என்ன இருக்கு? ஒரே மகன், அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா என் கடமையும் முடிஞ்சு போயிடும், நானும் ஓய்வு எடுத்துப்பேன். என் மருமக அப்படிப்பட்டவ. கேட்க சந்தோஷமா இருக்கண்ணி. உங்க தம்பிக்கு அண்ணன் போன் பண்ணாரு. தாய் மாமா உனக்கு தாண்டா முதல் செய்தி சொல்லணும், நேர்ல வான்னு சொன்னாரு. அதான் அறக்க பறக்க மதுரையில இருந்து ஓடியாந்தோம். ராத்திரி வண்டிக்கே புறப்பட்டுருவோம், எல்லாம் நல்லபடியா நடக்கும் அண்ணி. ரொம்ப சந்தோஷம் அண்ணி. என் தம்பிக்கு நண்டு குழம்புனா ரொம்ப பிடிக்கும், மார்க்கெட் வரியா, நண்டு வாங்கிட்டு வரலாம். சரி அண்ணி. மாமா டெய்லி இருக்கிற நம்ம உறவுக்காரங்க பேர் எல்லாம் எழுதி முடிச்சிட்டேன். அப்படியா, நான் பாத்துக்கிறேன். சுந்தரா சார். சொல்லுங்க முதலாளி. சுந்தரபாண்டி பக்கத்துல இருக்கானா? ரொம்ப நேரமா போன போடுறேன், லைனே கிடைக்க மாட்டேங்குது. அவன்கிட்ட போனை கொடு. சின்ன முதலாளி புறட்டா இருங்கய்யா. அப்படியா, சரி நான் பாத்துக்கிறேன். சரிங்க, வந்தா ஏதாவது சொல்லணுமாங்கய்யா? அதெல்லாம் ஒண்ணு வேணாயா. சரிங்க. ஆதித்தா, வேற வேலை உனக்கு ஏதாவது இருக்கா? முருகன் ஸ்டோருக்கு போய் நம்ம கோவில்பட்டி அண்ணாச்சியை பார்த்துட்டு வந்துடுறேன். சென்னைக்கு வந்தா வந்துட்டு போன்னு சொன்னாரு, அதான் பார்த்துட்டு வந்துடுறேன். சரி, பார்த்துட்டு மத்தியானம் சாப்பாடுக்கு வந்துரு. அங்க எங்க கைய நினைச்சிடாதரா. சரி. என்ன வசந்தி, அக்கா கூட்டிட்டு எங்க கிளம்பிட்ட? அத உங்க அக்கா கிட்ட கேளுங்க. ஆதித்தா, சுந்தரபாண்டி கல்யாணத்துக்கு முன்னாடியே உக்கா உனக்கு கறி சோறு ஆக்கி போடதான் மார்க்கெட் கிளம்பிட்டா? என்னம்மா நான் சொல்றது சரிதானே? அண்ணே, உங்க ரெண்டு பேருக்கும் திருஷ்டி சுத்தி போடணும். அண்ணி என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே சொல்றீங்க. என்னக்கா வசந்தி என்ன சொல்ற? உனக்கு பிடிச்ச நண்டு குழம்பு வைக்கணும், வா வசந்தின்னு சொன்னேன். உன் மாமனும் கறியும் சோறுன்னு சொன்னாரா, அதை சொல்றாவா. ஓ, நண்டு வாங்க கடைக்கு போறீங்களா? என்ன, உனக்கு கயிறு மீன் வாங்கிட்டு வரவா? பாத்தியா, இதான் புள்ள பாசம். உன் தம்பிக்கு நண்டு குழம்பு வைக்கிறதுக்கு நீ மீன் மார்க்கெட் கிளம்புன, எனக்கு என்ன வேணும் கேட்கல இல்ல? ஆனா என் தங்கச்சி எனக்கு கயிறு மீன் குழம்பு தான் பிடிக்கும்னு வாங்கிட்டு வரணுமான்னு கேக்குறா. பாத்தியா, நல்லா இருக்கீங்களா? வணக்கம். வாங்க. என்னங்க இது, கல்யாணத்தை வச்சுக்கிட்டு கறிமீனை பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணு இல்ல தரகர, நீங்களும் பொறுமையா இருந்து சாப்பிட்டு தான் போகணும். இது நம்ம வீட்டு கல்யாணம் இல்லையா, சாப்பிடாம போயிருவனா? சரி, மார்க்கெட் போயிட்டு சீக்கிரம் வந்துருங்க, நானும் மச்சனும் வெளில போக வேண்டிய வேலை இருக்கு. வரலாங்களா? அடடே, வாங்க சம்பந்தி. வணக்கம். நீங்க என்ன வாங்கன்னு சொன்னாலே போதும். ஆதித்யா, இவரு நம்ம சம்பந்தி தேவராஜ். வணக்கம் சார். வணக்கங்க. 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 நீங்க எனக்கு மரியாதை செய்யறீங்க, அத நான் ஏத்துக்கிறேன். இந்த மரியாதை நீடிக்கணும்னு ஆசைப்படுறேன்.